எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரசி. இன்றைக்கி நம்ம ருசியோரசி சேனலில் பார்க்க போகிறது அற்புதமான இந்த சனிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய சித்திரை மாதத்தினுடைய தேய்பிறை ஏகாதசியான வருத்தினி ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களும், ஏன் இந்த ஏகாதசி பெண்களுக்கு உகந்த ஏகாதசியாக கருதப்படுதுங்கிறதுக்குண்டான காரணங்களும், எந்த குறிப்பிட்ட இலை வழிபாடு நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது அனைத்துமே விலக்கி நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக ஏகாதசி திதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நமக்கு மாதத்தில் இரண்டு முறை வரும். பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 11வது திதியான ஏகாதசி திதியை தேய்பிறை ஏகாதசி, கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைப்போம். அதே மாதிரி அமாவாசை முடிந்து வரக்கூடிய 11வது திதியான ஏகாதசி திதியை வளர்பிறை ஏகாதசி, சுக்லபக்ஷ ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைப்போம். இப்படி நமக்கு மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருக்குது. அப்படி அந்த விதத்தில் தான் சித்திரை மாதத்தினுடைய தேய்பிறை ஏகாதசி திதியை வருத்தினி ஏகாதசி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இப்படி இந்த வருத்தினி ஏகாதசி திதியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சப்போம். அதே சமயத்தில் இந்த குறிப்பிட்ட நன்னாளிக்கு நம்ம வீடுகளில் பணம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம்ம துளசி இலைகளை வைத்து செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். விரதங்களே, ஏகாதசி விரதமானது ரொம்பவுமே ஒரு அதிசக்தி வாய்ந்த விரதமாக பார்க்கப்படுது. அப்படி அந்த ஏகாதசி விரதங்களில் வருத்தினி ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஏகாதசி விரதமாக பார்க்கப்படுது. பொதுவாக ஏகாதசி விரத நாளிலைக்கு நம்ம விரதமிருந்து வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான பாவங்களும் தீர்வதா ஒரு ஐதீகம் இருக்கு. ஆனா இந்த வருத்தினி ஏகாதசி நாளிலைக்கு நம்ம விரதமிருந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது பாவங்கள் தீர்வதோடு மட்டுமில்லாம சகலவிதமான செல்வ வளங்களும், அதே சமயத்துல பெண்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை கிடைப்பதாகவும் சொல்லப்படுது. இப்படி இந்த வருத்தினி ஏகாதசியினுடைய சிறப்புகளை எடுத்திருக்கக்கூடிய விதத்துல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இஷ்வாக குளத்தில் பிறந்த தந்துமாரா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரசர் அந்த நாட்டை ஆட்சி செய்துட்டு வருவார். நாட்டை ஆட்சி செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே அடிமை அப்படிங்கிற மாதிரி நடத்துவார். அதே சமயத்தில் கட்டிய மனைவியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அனைவரையுமே துன்பப்படுத்துவது அப்படிங்கிறதையும் செய்வார். இப்படி இந்த விஷயத்த தொடர்ந்து செய்துக்கிட்டே வரக்கூடிய காரணத்தால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய சாபத்தால் சபிக்கப்படுவார். இப்படி இந்த சாபம் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனையோ விரதங்கள், எத்தனையோ தவங்கள் அனைத்தையுமே மேற்கொண்டாலுமே அதற்குண்டான பலன் கிடைக்காம போயிடும். ஏன்னா பெண்கள் அவங்க பட்ட கஷ்டத்தால விட்ட சாபம், அதோடு சிவபெருமானுடைய சாபமும் சேர்ந்ததால எத்தனையோ பரிகாரங்கள் செய்தும் பலன் எதுவுமே கிடைக்காம போயிடுது. அப்படி அந்த நேரத்தில் தான் ஒரு முனிவரை சந்திக்கும் பொழுது அந்த முனிவர் சொல்லக்கூடிய விஷயம், பெண்கள் படக்கூடிய கஷ்டத்தால அவங்க இடக்கூடிய சாபம் அப்படிங்கிறது எளிதில் விலகக்கூடிய விஷயம் கிடையாது. அப்படி அந்த சாபம் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ வரக்கூடிய ஏகாதசி திதி, அதாவது வருத்தினி ஏகாதசி தான் அந்த நேரத்தில் வருது. அப்படி அந்த வருத்தினி ஏகாதசி நாளனைக்கு பெருமாளை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்து செய்த பாவங்கள் அனைத்துக்குமே மன்னிப்பு கேட்கும் பொழுது கண்டிப்பா அனைத்து விதமான சாபங்களும் விலக பெறும் அப்படின்னு சொல்லிடுவாரு. நாட்டை இழந்து மனைவியை இழந்து தனியா வாழக்கூடிய இந்த அரசன், சரி இந்த தவத்தை நம்ம முழு முயற்சியோடு மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு விரதமிருந்து வழிபாடு அனைத்தையுமே மேற்கொள்வாரு. கடைசியா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவர் விரதமிருந்து வழிபாடு செய்ததன் பலனா இவருடைய சாபங்கள் அனைத்துமே நீங்கிடுச்சு. அதே சமயத்துல பெண்களுடைய பெருமை என்ன அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டாரு. இதனாலேயேதான் இந்த வருத்தினி ஏகாதசி நாளிலைக்கு பெண்கள் ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாளை சரணடைந்து பெருமாளிடம் நம்ம வேண்டுகோள் அனைத்தையுமே வைக்கும் பொழுது கண்டிப்பா பெருமாளினுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமா கிடைப்பதா சொல்லப்படுது. எப்படி அந்த அரசன் செய்த பாவங்கள் அனைத்துமே விலகுச்சோ, அதுவும் பெண்களுக்கு குறிப்பா செய்த பாவங்கள் அனைத்துமே விலகுச்சோ, அப்படி அந்த மகத்துவம் வாய்ந்த இந்த வருத்தினி ஏகாதசி நாளைக்கு பெண்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துக்குமே தீர்வு கிடைக்கணும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் மேலதிகாரிகளாலேயோ இல்ல சக ஊழியர்களாலேயோ ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி போட்டி பொறாமைகள் அதிகப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு விரதமிருந்து வழிபடுவது அப்படிங்கிறது சிறப்பு. விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமத்தை சொல்லி நம்ம வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகுவதா சொல்லப்படுது. அதே மாதிரி வீட்டில் பெண்களுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது, உடனிருப்பவர்கள் ஏதாவது வசவ வார்த்தைகள் பேசுறாங்க, கஷ்டமா இருக்கு மனசு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு பெருமாள் நாமங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அனைத்து விதமான கஷ்டங்களும் விலக பெறுவதா சொல்லப்படுது.
அதனாலே தான் எத்தனையோ ஏகாதசி திதிகள் இருந்தாலுமே இந்த வருத்தினி ஏகாதசி அப்படிங்கிறது பெண்களுக்கே உண்டான ஒரு ஏகாதசி விரதமாக சொல்லப்படுது. அன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரதம் இருந்து தான் வழிபடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. விரதம் அனுஷ்டிக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட பெருமாளை மனதில் நினைத்து பெருமாளுக்குரிய நாமங்கள் அனைத்தையுமே சொல்லி வீடுகளில் பூஜித்து வழிபடும் பொழுது கூட கண்டிப்பாக அனைத்து விதமான தொல்லைகளும் விலக பெற்று நிம்மதி பெருகுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது. இப்போ ஒருவேளை நீங்கள் விரதம் இருந்து வழிபடலாம் அப்படின்ற யோசனை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் முதல்ல இந்த ஏகாதசி திதி தொடங்குகிற நேரம் பாரணை செலுத்த வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு இந்த வருத்தினி ஏகாதசி தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைய தினம் இரவு 11:24 திதியானது தொடங்குது. 4 8:39 வரைக்கும் நமக்கு திதியானது இருக்குது. அதை தொடர்ந்து துவாதசி திதி நாளின் பொழுது பாரணை செலுத்துவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய வருத்தினி ஏகாதசியானது குபேரர் குகந்த பூரட்டாதி நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த நன்னாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். நீங்கள் விரதமிருந்து வழிபாடு அனைத்துமே செய்து பாரணை செலுத்தும் பொழுது கண்டிப்பாக அந்த பாரணை உணவு நீங்க கட்டாயமா இடம்பெற செய்ய வேண்டிய உணவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நெல்லிக்காய், அகத்திக்கீரை, சுண்டைக்காய் இந்த மூன்றுமே கட்டாயமா இடம்பெறணும். அதே மாதிரி நம்ம வழிபாடு அனைத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம உணவருந்துவது அப்படிங்கிறதையும் செய்யணும். நாள் முழுவதுமே ஒருவேளை உங்களால விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க நடுவுல பழங்கள் எடுத்துக்கொள்வது, துளசி தீர்த்தம் அருந்துவது அப்படிங்கறத செய்துக்கலாம். இல்ல உங்களால சுத்தமாவே விரதம் இருக்க முடியாதுங்க, ஏதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறீங்க, இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது விரதத்தை தவிர்த்துக்கோங்க. நாள் முழுவதுமே பெருமாளுடைய நினைவாக இருந்து அவருடைய நாமங்களை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. முடிந்த அளவுக்கு நீங்க மனசுக்குள்ள ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவது அப்படிங்கறத செய்யலாம். வீடுகளில் விஷ்ணு சகஸ்ர நாமத்தை ஒழிக்க விடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம். குறைந்தபட்ச வழிபாடு தான், ஆனா அதிகப்படியான பலன் தரக்கூடிய வழிபாடு, அதனால தவற விடாதீங்க. இப்ப நம்ம இதுவரைக்குமே வருத்தினி ஏகாதசியினுடைய சிறப்புகள் என்ன, இந்த ஏகாதசி திதியானது நமக்கு எப்ப தொடங்குது, எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுக்குண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் நம்ம வீடுகளில் பணவரவானது அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாளுக்கு உகந்த இலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துளசி இலையை வைத்து எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த துளசி இலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் கருந்துளசி, பச்சை நிற துளசியை பார்த்துருப்போம். கருந்துளசி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் இன்னும் விசேஷம். பச்சை நிற துளசி கிடைத்தாலுமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். எதனால் குறிப்பிட்டு கருந்துளசி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த கருந்துளசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே எந்த விதமான தீய சக்தியாக இருந்தாலுமே அதை நெருங்க விடாமல் அது காக்கும் கவசமாக இருப்பதாக சொல்லப்படுது. வீடுகளில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பச்சை நிற துளசியும் வளர்ப்பாங்க, கருந்துளசியும் வளர்ப்பாங்க. கருந்துளசி இலைகளை நம்ம வைத்து பரிகாரம் மேற்கொண்டோம், அதுவும் நம்ம பணப்பெட்டியில் வைத்து பரிகாரம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் பணப்பெட்டியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தரித்திர நிலையும் விளங்குவதாக சொல்லப்படுது. அதனால தான் குறிப்பிட்டு கருந்துளசி சொல்லியிருக்கிறேன். கிடைக்கல அப்படின்னு சொன்னால் பச்சை நிற துளசியை பயன்படுத்திக்கோங்க, அதனால் தவறில்லை. அடுத்து வரக்கூடிய ஏகாதசி திதிகள்லையோ இல்லை சனிக்கிழமை நாட்கள்லையோ இல்லை எப்போ கருந்துளசி கிடைத்தாலுமே நீங்கள் இந்த பரிகாரத்தை மறுபடியும் செய்துக்கலாம். செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி நாளைக்கு மாலை நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கிட்டு அதில் 1-2 துளசி இலைகள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சுவாமி படத்துக்கு கட்டி அணிவித்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அந்த சுவாமி படத்தில் இருக்கக்கூடிய துளசி இலைகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அப்படி நம்ம இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேலே 1-2 துளசி இலைகளை சேர்த்துக்கிட்டு பணவரவு அனைத்தையுமே ஈர்த்து தரக்கூடிய பச்சை கற்பூரத்தை ஒரே ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. 1-2 ஏலக்காய்களையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த முடிச்ச நம்ம கட்டுவதற்கு முன்பாக அதில் லேசாக நம்ம பன்னீரை தெளித்து அதை நம்ம வீட்டு பூஜை ஏரியில் பெருமாளுடைய படத்துக்கு கீழே வைத்து வெளிப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம சாம்பிராணி தூபம் காட்டுவது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா இந்த சாம்பிராணி தூபம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த சாம்பிராணி பொடியில் இருக்கக்கூடிய மூலிகையினுடைய ஆற்றல் வெளிப்படும் பொழுது கண்டிப்பாக அனைத்து விதமான தீய சக்திகளும் விலக பெறும். அதனால் கட்டாயமாக சாம்பிராணி தூபம் போட்டுக்கோங்க. அதுவும் நம்ம பணப்பெட்டி வைக்கக்கூடிய இடத்துல, தங்க நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல, இந்த மாதிரி இடங்களில் நம்ம தூபம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அனைத்து விதமான தீய சக்தியினுடைய தாக்கம் குறைவதாக சொல்லப்படுது. இப்படி நம்ம தூபம் அனைத்துமே போட்டு முடிச்சு நம்மளுடைய வழிபாட்டு நிமித்தமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா மாலை நேரத்தில் இந்த முடிச்ச அனைத்தையுமே நம்ம வைத்த பொருட்கள் அனைத்தையுமே ஒரு முடிச்சா தயார் செய்து அதை நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட கருந்துளசி இலைகளை பயன்படுத்தி நம்ம பரிகாரம் மேற்கொள்ளும் பொழுது பணப்பெட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தரித்திர நிலையும் நீங்கி பணம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது. கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பச்சை நிற துளசியை பயன்படுத்துவது அப்படிங்கிறது
அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது மனசில் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நான் எல்லா பதிவுகள்லையுமே சொல்கிற விஷயந்தான், எந்த ஒரு பரிகாரம் செய்தாலுமே இந்த பரிகாரம் நமக்கு பலன் தரும், நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்லதை தேடித்தரும் அப்படின்னு சொல்லி மனசில் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும். நம்ம சேனலில் வரக்கூடிய ஒரு சில பரிகார முறைகள் அனைத்தையுமே நம்மளுடைய தோழிகள் செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் நல்ல மாற்றம் ஏற்பட்டதுங்க, எனக்கு திடீர் பணவரவு ஏற்பட்டது, இல்லை கடன் அனைத்துமே தீர்ந்தது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பதிவை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற அந்த மனநிறைவானது எனக்கு ஏற்படுது. அதே ஒரு சந்தோஷம் உங்களுக்கும் ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் சொல்கிற பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் செய்ய வேண்டியது தான். ஸோ கண்டிப்பாக செய்து பாருங்கள், நல்ல மாற்றம் நல்லவைகள் அனைத்துமே உங்களை நிச்சயமாக தேடி வரும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக வருத்தினி ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றியும் இந்த குறிப்பிட்ட நன்னால் இன்றைக்கி பெண்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துலேருந்தும் விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட நாமத்தை சொல்லி வழிபடணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பணம் பெருகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது துளசி இலைகளை வைத்து செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்கள் எல்லாமே பார்த்துட்டோம். இப்படி இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.